ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேவையான பணத்தை வந்து எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுறது, நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உருவாக்குறது, நமக்குன்னு சில லட்சியம் கனவுலாம் இருக்கும், அதை வந்து எந்த மாதிரி பண்ணி வந்து வேகமாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்றதை அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கும், சில லட்சியங்கள் இருக்கும், பணத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான சில விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணணும், ஆனால் வந்து முழுசாக வந்து நம்பி வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது தான். ஒரு நாளைக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு நடந்த ஒரு 15 நல்ல விஷயங்களுக்காக வந்து தேங்க் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நடந்த விஷயங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒரு உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கணும், ஒரு கடனை வந்து அடையணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு கிடைச்சா எந்த அளவு நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் பண்ணி தேங்க் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து சொல்லி எழுதிக்கோங்க. எனக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் வந்து கிடைச்சது, அதுக்காக நன்றி. எனக்கு வந்து பணம் வந்து அதிகப்படியாக வந்து கிடைத்தது, அதுக்காக நன்றி. அந்த மாதிரி வந்து சொல்லி வந்து நன்றி வந்து சொல்லிக்கோங்க. மெயினாக வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமான உடல் வந்து இருக்குது, அதுக்காக நன்றி. நம்முடைய உறவுகள் வந்து நல்லா வந்து அன்போடு நமக்கு வந்து பாசத்தோடு இருக்காங்க, அதுக்காக நன்றி. அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாயிரும். இதை வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு சொன்ன விஷயத்தை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான சில விஷயங்கள் தான், நான் உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாக்குறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யோசிக்கலாம், எனக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே நடக்கலை, நான் எப்படி வந்து நன்றி சொல்கிறது, அந்த மாதிரி வந்து நினைக்காதீங்க. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு நன்றி இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும், அந்த மாதிரி வந்து நடந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு தொழிலே வந்து தொடங்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, அதை எந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணணும், எந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ ஒரு தொழில் நான் வந்து தொடங்க போகிறேன், அதுக்காண்டி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைக்க போகுது, அதுக்காக நன்றி. அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லி எழுத எழுத என்னாகும்னா, உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக வந்து உருவாகும். அது என்ன பண்ணணும்னா, அந்த வைப்ரேஷன் வந்து யார் மூலமாக உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கணுமோ அவங்க மூலமாக அது கிடைக்கிற சான்ஸை வந்து உருவாக்கும். உங்களுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவான திங்கிங் மட்டும்தான் வச்சுக்கணும். நெகட்டிவான திங்கிங்கோ நெகட்டிவான பீப்புள்கிட்ட வந்து அவங்களோட பேசி வந்து அவங்களோட கெட்ட விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறது, நெகட்டிவான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ 100% வந்து நம்பி வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுலாம் சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காமல் உங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அது வந்து நான் வந்து இப்போ கேட்க போகிறேன், அது வந்து எனக்கு நடக்க போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி வேறு எதை அதை மட்டும் வந்து நீங்கள் யோசிங்க, வேறு எதையுமே வந்து யோசிக்காதீங்க. நீங்கள் சும்மா வந்து அடிச்சு விட்றாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சா நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறவே முடியாது. இன்னொன்று ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறாமப்படுறது வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க வந்து சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க, உங்கள் சொந்தத்திலே கூட வச்சுக்கோங்க, அவங்க சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு கார் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி பொறாமப்படாமல் இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்கு, அதனால தான் நீங்கள் வந்து பொறாமப்படுறீங்க. அதை அப்படியே பொறாம மாதிரி பண்ணாமல், இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க, ஸோ அதே மாதிரி விஷயம் வந்து கார் வந்து எனக்கு கிடைக்க போகுது, நான் வந்து வீடு வந்து வாங்க போகிறேன், அதுக்கு வந்து ஒரு நன்றி, அந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்து உருவாகும். அது மூலமாக வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிபிளாக வந்து நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பொறாமப்படுறவங்க வந்து லைஃப்பில் வந்து அப்படியே தான் இருப்பாங்க, அவங்களால வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து பண்ண முடியாது, சம்பாதிக்கிறக்காக செலவுக்கு அப்படியே வந்து சரியாயிரும், அப்படியே வந்து தான் போயிட்டுருப்பாங்க. இதே வந்து எந்த ஒரு இதுவுமே யோசிக்காமல் அவங்களோட தொழில் அவங்களோட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறவங்க பாருங்கள், அவங்க வந்து லைஃப்பில் வந்து அப்படி மேலே மேலே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான பண வரவை வந்து நீங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இதில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து நெகட்டிவாக ஒரு திங்கிங்கோ தாட்டை வந்து கொடுக்குதோ அதை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ சில விஷயம் சில சீரியல் பார்க்குறப்பையோ சில நியூஸ் கேட்குறப்பையோ உங்கள் மைண்டில் வந்து கெட்ட திங்கிங்கு கெட்ட விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப வருதுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி எதனால் உங்களோட மனசு வந்து கெட்ட திங்கிங்கில் வருது அப்படின்ற மாதிரி யோசித்து அதை வந்து அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் பிரச்சனையோ இல்லைனா ஏதாவது கடனில் வந்து பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை அதிகமாக வந்து அதிகமாக எல்லாருக்கிட்டே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர்கிட்ட வேணால் ஷேர் பண்ணலாம், சில பேர் வந்து அதிகமாக நிறையா பேர்கிட்ட பார்க்குறவங்களுக்குலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்ல சொல்ல அவங்களே அவங்கள அறியாமல் அதை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு பண வரவு வந்து வர மாதிரி, அதை வந்து கடன் வந்து அடைக்கிற மாதிரி, நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்கான விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும்.
என்னுடைய சேனலை வந்து நிறைய லேடிஸ் தான் பார்க்குறீங்க, ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உள்ள ஆளாக வந்து மாறிடுவீங்க. ஸோ உங்களுக்கான வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து மாறக்கூடியது எல்லாமே நீங்கள் வந்து இதனால் செய்ய முடியும். என்னோட சேனல் வியூவர்ஸான நீங்களும் வந்து உங்களுடைய கனவு லட்சியம் பணம் வரவை வந்து அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ பக்கம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.